Welcome to Knowledge and Info YouTube channel. In the video, we will talk about GST system. In the video, we will talk about registration tab and return tab. Return tab is NNN information. That is NNN information. We will talk about in the video. Before going for that video, we request to you. YouTube channel, subscribe to the bell icon. Press the bell so that future videos will be notification. வரும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் थैंक यू இப்போ ரிட்டர்ன் டாப் ரிட்டர்ன் டாப் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டாஷ்போர்ட் இந்த ரிட்டர்ன் டாப்ல மெயின் ஆனது ரிட்டர்ன் டாஷ்போர்ட் இதுல நீங்க ஃபைனான்சியல் இயர் வைஸ் நீங்க போயிடு குவார்டர் வைஸ் நீங்க வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் என்ன ஃபைல் பண்ணிருக்கமா என்றத டீடைல்ஸ் போயிடு இந்த வீடியோ இந்த டாப்ல பார்க்கலாம் அதே மாதிரி ட்ராக் ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் ஸ்டாக் ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ்னா நாம ஃபைல் பண்ண Returns every month வந்து அது file status என்ன காட்டுது sometime நீங்க EBC பண்ணி file பண்ணிருப்பீங்க some mistake ஆக என்ன ஆயிருக்கும்னா file ஆகாது submitted ல இருக்கும் நம்ம என்ன நினைச்சிருப்போம் file ஆயிடுச்சு நினைப்போம் so அது மாதிரி mistake வராம இருக்கணும்னா நீங்க every month போயிட்டு நீங்க இங்க போயிட்டு period select பண்ணி நீங்க பாத்துக்கலாம் உங்களோட return ஓட period ஓட status என்ன இருக்கு filed இருக்கா submitted இருக்கான்றத நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் அதோட ARN number இங்க இருக்கும் ARN number every month நீங்க உங்க ஃபைல் இந்த ஹார்ட் காப்பி பிரிண்டட் எடுக்கும்போது நோட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டாப்ல இன்னொரு என்ன வியூ ஃபைல்டு ரிட்டர்ன்ஸ் இதுல போயிட்டு என்ன பார்க்கலாம்னா உங்களோட எல்லா ரிட்டர்ன்ஸையும் இதுல போயிட்டு நீங்க பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 2021 நான் எடுத்துக்கேன் இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து நாட் ஓன்லி ஃபார் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எல்லா ரிட்டர்ன்ஸும் இங்க அவைலபிள் ஆகும் ஆனுவல் ரிட்டர்ன் ஆனுவல் ரிட்டர்ன் இருக்குன்னா ஆனுவல் ரிட்டர்ன் நீங்க 9A நைன் சி ல ஃபைல் பண்ண நைன் ஃபைல் பண்றீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இல்ல நைன் சி உங்களுக்கு அப்ளிகபிள்னா அதோட ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம் அதே மாதிரி மந்த்லி ரிட்டர்ன்ஸ் பண்ணீங்கன்னா மந்த்லி ரிட்டர்ன்ஸ்ல எவ்ரி அந்த குவார்டர் செலக்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்னென்ன நீங்க ஃபைல் பண்ணிக்கணும் எல்லா ரிட்டர்ன்ஸும் இந்த டேப்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஃபார்ம் ஐடிசி ஃபார்ம் இந்த ரெண்டு ஃபார்ம் எதுக்கு இருக்கும்னா டிரான்சிஷன் ஃபார்ம்னா பழைய நம்ம டாக்ஸ் பீரியட்ல அதாவது டிஎன்ஜிஎஸ்டி பீரியட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அவைலபிள் காலம்ஸ்லாம் இங்கே இருக்கும் நம்ம அந்த டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் மாறுறீங்க உங்கள் பிஸ்னஸ் மாறுதுன்னா அங்கே உள்ள ஸ்டாக்கை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது இதை பற்றி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேப்ல பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் ஆனுவல் ரிட்டர்ன்றது எவ்ரி இயர் வந்து மந்த்லியாவது மந்த்லி ஸ்கீமா செலக்ட் பண்ணியிருந்தீங்க பிலோ 1.5 crore இல்லை அபோவ் 5 crore அது மாதிரி எவ்ரி ரிஜிஸ்டர் டீலர் வந்து ஹேஸ் டு ஃபைல் ஆனுவல் ரிட்டர்ன் இந்த ஆனுவல் ரிட்டர்ன் டேப் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக இந்த சீரீஸில் உங்களுக்கு போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கிரெடிட் ரிசீவ் உங்களுக்கு டிடிஎஸோ இல்லை டிசிஎஸோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க உங்கள் சப்ளையர் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா கஸ்டமரோ உங்கள் சப்ளையரோ பிடிக்கிறாங்கன்னா அதோட டீட்டெயில் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணும் ஸோ அந்த டீட்டெயிலில் நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மெயினான டேப் இதில் இந்த ரிட்டர்ன் டேப்லேயே மெயினான டேப்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் லைபிலிட்டி அண்ட் ஐடிசி கம்பேரிசன் இந்த டேப்பில் போயிட்டு நம்ம எவ்ரி மந்த் நம்மளுக்கு என்ன ஐடிசி வந்திருக்குன்றத நம்ம போய் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 2021 காட்டுறேன் 2021 நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த டேப்ல என்ன காட்டணும் உங்களுக்கு அந்த இயரில் நம்மளுக்கு எவ்வளோ ஐடிசி வந்திருக்கு ஜிஎஸ்டியா 2A or 2B லாஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு 2A 2B காட்டும் கரண்ட் ஃபினான்ஷியலை பார்த்தீங்கன்னா 2B தான் காட்டும் ஸோ 2B உங்களுக்கு என்ன ஐடிசி கிளைம் ஆயிருக்கு நீங்கள் என்ன ஜிஎஸ்டி 3B கிளைம் பண்ணியிருக்கீங்க அதை நம்ம கம்பேரிட்டிவ் பார்த்துக்கலாம் ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்ம எக்ஸஸாக கிளைம் பண்ணியிருக்கோமா இல்லை ஷார்ட் ஃபாலாக கிளைம் பண்ணியிருக்கோமான்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வரும் அதே மாதிரி உங்களோட லைபிலிட்டி நீங்கள் என்ன லைபிலிட்டிஸ் ஜிஎஸ்டிஆர் 1 காட்டியிருக்கீங்க அது இப்போ ஜிஎஸ்டிஆர் 3B என்ன காட்டியிருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் காட்டுறேன் கரண்ட் ஃபினான்ஷியல் காட்டும்போது உங்களுக்கு பெட்டராக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா 2021-22 இது கொடுத்தனா உங்களுக்கு இங்கே என்ன டேப் வரும்னா ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 2B இங்கே வந்து 2A காட்ட 2B 2A உள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜிஎஸ்டிஆர் 2B நீங்கள் சப்ளையர்கிட்ட என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கட் ஆஃப் பீரியடில் சப்ளையர் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க பண்ணி சப்ளையர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க சப்ளையர் வந்து மந்த்லி ரிட்டர்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்றவராக இருந்தார்னா அவர் வந்து எவ்ரி லெவன்த்துக்குள்ள அவரோட சேல்ஸை ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் அவர் கியூஆர்எம்பி ஸ்கீம் குவார்டர்லி ஃபைல் பண்றவராக இருந்தார்னா 30th ஐஎஃப்எஃப்ஓ இல்லை ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபைல் பண்ண தவறுனா அந்த ஐடிசி வந்து உங்களுக்கு வராது, நீங்க கிளைம் பண்ண முடியாது. அந்த பிஃபோர் டேட்ல என்ன அவர் ஃபைல் பண்றாரு உங்களை சப்ளையர், அந்தோட ஐடிசி தான் உங்களுக்கு ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 2B காட்டும், அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இன் ஜிஎஸ்டிஆர் 2A என்ன ஆகும்னா அவர் வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணாமல் இருந்தாலும் ஃபைல் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2A காட்டும், இல்லை லேட்டாக ஃபைல் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் மந்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2A காட்டும். ஆனால் 2B அவர் பிஃபோர் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் மந்தில் உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிளில் காட்டும். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 2B வச்சு தான் இந்த ஃபினான்ஷியல்லேருந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணணும், 2A வச்சு பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக என்ன ஐடிசி உங்களுக்கு ஆன்லைனில் வந்திருக்கு, நீங்கள் என்ன ஐடிசி ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 3B கிளைம் பண்ணியிருக்கீங்க என்ற டீட்டெயில் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். அது உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ரிட்டர்ன் டேப்ல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டெயின் ஃபார் குவார்ட்டர்லி ரிட்டர்ன், இது கியூஆர்எம்பி ஸ்கீம் இன் அண்ட் அவுட். நீங்கள் கியூஆர்எம்பி ஸ்கீமில் செலக்ட் பண்ணணும்னா இந்த ஸ்கீமில் போயிட்டு இதை போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் மந்த்துக்குள்ளே செலக்ட் பண்ணணும். கியூஆர்எம்பி ஸ்கீம் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூலை டு செப்டம்பர் ரிட்டர்ன்னா நீங்கள் ஜூலைக்குள்ளே ஜூலை 30th நீங்கள் 31st நீங்கள் அதை சேவ் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இங்கே காட்டுது, பட் ஆஃப்டர் ஜூலை 1st ஆஃப் ஆகஸ்ட்டில் இந்த ஆப்ஷன் காட்டாது. ஸோ குவார்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அதோட ஃபர்ஸ்ட் மந்த்து எண்ட் வரைக்கும் தான் நீங்கள் கியூஆர்எம்பி ஸ்கீமை செலக்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த ரிட்டர்ன் டேப்பில் இருக்க யூசேஜ் தான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டேப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே டைம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.